இப்போ மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா, அவருக்கும் தளபதி விஜய்க்கும் எவ்வளவு பெரிய நட்பு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதற்கு உதாரணம் தான் மாஸ்டர் படம். தளபதி விஜய்க்கு வில்லனாவே விஜய் சேதுபதி நடிச்சிருந்தாரு. அந்த படம் வந்து ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய உள்ள பேர் வாங்கி கொடுச்சு. ஸோ இதுலேருந்து என்ன விஷயம் தெரியுதுன்னா, விஜய் சேதுபதி விஜய்க்கு மட்டும்தான் க்ளோஸு, அஜித் தரப்பில் வந்து அவருக்கு வந்து பெரிய என்ன சொல்கிறது அந்த அளவுக்கு நட்பு இல்லை. அஜித்தும் விஜய் சேதுபதியும் சஞ்சிதா கூட இது வரைக்கும் ஃபோட்டோஸ்லாம் எதுவும் வரல. ஸோ அதனால் இப்படி ஒரு கருத்து இருந்துச்சு, ரெண்டு பேருக்குமே வந்து அவ்வளோவா சிங்க் ஆகலையோ என்னமோ அப்படின்னு. ஆனால் இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு, அது வந்து ஒரு கசிந்த தகவல் தான். அந்த தகவல் என்ன அப்படின்னா, நம்ம தல அஜித் நடிச்சு 24ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற வலிமை படத்தில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோட பையன் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காராம். அந்த கேரக்டர் என்ன அப்படிங்கிறத சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. ஏற்கனவே அவர் பையன் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட சிந்துபாத் அப்படிங்கிற படத்தில் வந்து நடிச்சிருப்பாப்படி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்காப்படி. ஸோ இதன் மூலம் என்ன தெரியுதுன்னா, தல அஜித்துக்கும் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிக்கும் அவ்வளோவாலாம் வந்து சிங்க் செட் ஆகாது அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது, ரெண்டு பேருக்குமே நல்ல பாண்டிங் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் விஜய் சேதுபதி அப்போ சொன்ன மாதிரி, அஜித் சார் படத்துலேயே ஒரு நல்ல வில்லன் கேரக்டர் கிடைச்சா நான் ரெடி பண்ணுறதுக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தார். ஸோ தல அஜித்தை பற்றியும் கேட்கவே தேவையில்லை, எல்லாத்தையும் அன்போடு அரவணைச்சிக்குவார். ஸோ இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்பட வேண்டிய செய்தியாக இருந்தது. ஆனால் அந்த வலிமை படத்தோட கொண்டாட்டத்தில் இது ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் தான் அப்படின்னு நம்ம தெரிவிச்சுக்கலாம். மொத்தத்தில் விஜய் சேதுபதி மகனின் கேரக்டர் என்ன அப்படிங்கிறத 24ஆம் தேதி வலிமை படத்தில் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது பற்றி கருத்தை கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.